குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறு வெளியீடு இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு அருமையான வேலை. என்ன சொல்கிறது, காமெடிக்காக முத முறையாக ஒரு அவார்டு, டோட்டலாக காமெடிக்காக வழங்குகிற ஃபஸ்ட்டு அவார்டு இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். சினிமான்றது இது எங்கள் ஃபேமிலி, அதில் ஒரு தனி போர்ஷன் இருக்கும்ல, அந்த போர்ஷன் தான் நாங்கள். காமெடியன்னு ஒரு போர்ஷன் இருக்கும்ல, அந்த போர்ஷனில் இருக்கிற எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே அவ்வளோ தூரத்தில் இருந்து ஆடியன்ஸாக இருந்து, அதுக்கப்புறம் சின்ன என்ட்ரி கிடச்சி, அதுக்கப்புறம் டிவியில் கிடச்சி, சினிமாவில் கிடச்சி, ஃப்ரண்ட் ரோ கிடைக்குமான்னு அப்படி பார்த்து, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த விருது வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கனா எல்லாமே நீங்கள் தான் காரணம். அதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ சேனல் இன்டர்வியூ, ஒரு டாக்டர் இன்டர்வியூ பண்ண போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி இதில் கால் மேலே கால் போட்டு யாரும் தப்பாக நினைக்கிறீங்க, அப்போ தான் சேனல் மாடுலேஷன் வரும், வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோவில் பார்த்து கொண்டிருக்கும் மருத்துவம் நினைக்கப்படும் மருத்துவ நிறந்த மருத்துவ நேரத்தில் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்மளுடைய நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் வயிற்றுவலி நிபுணர் டாக்டர் வரதன் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். உங்கள் பிஸி ஷெடியூலில் இங்கே வந்திருக்கீங்க. அப்படி தாங்க சொல்ல சொன்னேன். ஓ ஆமான்னு மட்டும் சொல்லியா? ஆமாம். கேட்கும் போது சொல்லியா சார் உங்கள் பிஸி? ஆமாம். வயிற்று சோறு தானே தின்றீங்க? இல்லை இல்லை, இட்லி தோசை பூரி பழம் இது மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார், உங்களோட பிஸி ஷெடியூலில் வந்திருக்கீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அங்கே ஏகப்பட்ட பேஷண்ட் வந்திருக்காங்க, அதெல்லாம் விட்டு இங்கே வந்திருக்கீங்க. வயிற்று வலி நிபுணர், வயிறை பற்றி காமனாக சொல்லுங்கள், மற்றதை சோழ பேசலாம். மனுஷனுக்கு வயிறு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உடம்புல 73 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் வயிறு தான் ரொம்ப பிரதானம். உணவு சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் செரிமானம் ஆகிறது. வயிறை பாதுகாத்தாலே, மனுஷனாக இருக்கிற நம்ம வயிறை பாதுகாத்தாலே பலவிதமான வியாதிகள் வர்றதையே தடுத்துடலாம். வயிறை பற்றி நீங்கள் ஒரு இதுவும் சொல்ல வேணாம் சார். எதே காமனாக தெரியும் எல்லாருக்கும், வயிறுனா இதான் ஜீரணமாகிறது, தண்ணி குடிக்கிறது, அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்கிறேன், டைரெக்டாக ஷோக்குள்ளே போயிருங்க. ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை சொல்லுங்க. வயிற்று வலி வருவதற்கான முதல் காரணம் எடுத்துக்கிறோம் வச்சுக்க சார், இந்த வெறும் வயிற்றில் ஆல்கஹால் குடித்தா வயிற்று வலி வருமா சார்? ஆமாங்க. சரி, அப்புறம் இந்த வயிற்று வலிக்கு முக்கியமான காரணம் இப்போ நான் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்க அதான் ரொம்ப முக்கியம். அது என்ன, கார வகைகள் அதிகமாக சாப்பிட்டா கூட வயிற்று வலி வருமா? ஆமாங்க. இப்போ வயிற்று வலி வருவதற்கான மிக முக்கியமான ஒரு அவசியமான விஷயம் நான் சொல்ல பாருங்க, அது என்ன, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம். நவநாகரிக உலகத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவு சாப்பிட்றதுனால கூட ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி வருமா சார்? ஆமாங்க. சரி சரி. இப்போ வயிற்று வலி வருவதற்கான தேவையான விஷயத்தை ஒன்று அழகாக சொல்ல பாருங்க. ஆப் ஆயில் சாப்பாடு, அரை வேக்காடு சாப்பாடு சாப்பிடுவதால் கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க, வருங்க. சரி சரி. இப்போவும் நான் சொல்கிறது உங்களுக்கு தேவையான பயனுள்ள சத்தியமாக உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்ல கேட்டு வச்சுக்க, அது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் டாக்டரை போய் பார்க்காம நீங்களாக டாக்டரை நினச்சிட்டு கண்ட மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்றனால கூட அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா சார்? ஆ, வரும். சரிங்க சார். இவ்வளவு நேரம் நம்மளுடைய மருத்துவர் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்னு சொன்னார், ரொம்ப சந்தோஷம் சார். யூஸ்ஃபுல்லான தகவலை கொடுத்துருக்கீங்க. ஆனால் இவர் டாக்டர் இதோட விட்டுறக்கூடாது, ஒரு மனுஷனுக்கு வந்த வயிற்று வலி எப்படி போக்குது அதை சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டாக்டர், வயிற்று வலி வர காரணம் கூட வீட்டில் தெரியும். டேய், எப்படா நான் பேசணும் சார்? இது லைவ், நான் ஆங்கர், நான் கொஞ்சம் தான் கேட்பேன், நீங்கள் தான் கெஸ்ட்டு, நிறைய பேசணும். லைவ் போயிட்டுருக்கு, இப்போ தான் பேசணும். கேள்வி, நான் கேள்வி எனக்கு மறந்து போச்சு, சும்மா வளவலன்னு பேசுகிறேன். நானா? இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்னது வயிற்று வலி எப்படி வரும்னு நான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்ல போகிறது வயிற்று வலி எப்படி போக்கணும்.
ஹவு கேன் ரன் அவே டு சத்தியமா இங்கிலீஷ் மட்டும் பேச உனக்கு புண்ணியமா போவோம். வயிற்று வலி போக்குவதற்கு காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்றீங்கன்னா, வெறும் வயிற்றுல பச்சை தண்ணி ஒரு மூணு டம்ளர் குடிச்சா சார் அந்த வயிற்று வலியை போக்க முடியுமா? ஆமாங்க, இந்த வயிற்று வலி போக்குவது என்பது ஒரு கலை. நம் மூதாதையர்கள் முன்னோர்கள் சொன்னது அதை மறக்க கூடாது. அது என்னன்னா, வாரத்துக்கு ரெண்டு நாள் ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிடுங்க, இந்த பழம் அந்த பழம் இல்லை, ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, அதன் மூலமா இருக்க சத்துக்கள் கூட போயிட்டு அந்த வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? ஆமாம், நீங்கள் சத்தியம் உங்கள் காலையில் வந்து சொல்கிற இது எழுதி வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். அது என்னென்னா, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்கிற ரைஸை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை ஹெவி பண்ணிங்கன்னா அதன் மூலமாக இருக்கிற சத்துக்களும் அந்த வயிற்று வலியை தடுக்க முடியுமா டாக்டர்? ஆமாடா, தடுக்க முடியும். உப்பை குறைச்சிக்கங்க, காரத்தை கம்மியாக சாப்பிடுங்க, சாப்பிட்றதே கம்மியாக சாப்பிடுங்க, நாவலாம் மென்று சாப்பிடுங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும், அந்த வயிற்று வலி எப்படி போக்கலாம் தெரிவிச்சார். ரொம்ப சந்தோஷம் சார், எங்களுடைய சேனலுக்கு வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து வேற ஒரு ஷோல சந்திக்கலாம். உங்க டாக்டர் உங்க பிரதர் டாக்டரா? ஆமா. என்ன ஸ்பெஷலிஸ்ட்? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அடுத்த வாரம் அவரை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஏன் பதற, அவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும், மக்களுக்கு அதை பயன் தடுக்கலாம் நான் சொல்லியிருப்பேன். நானாவது பேசினேன், எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம்டா. நல்லா பேசுற, நீங்க தான் ஷாக் ஆயிட்டாரு. ஓகே, மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். ஸோ இந்த டெலிவிஷன் ஷோலெலாம் வந்து ஆன்லைன் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல வயல் ஆர்கானிக் நேச்சுரல் ஸ்டோர் சார்பாக மிஸ்டர் மனோகரன் அவர்களை அழைக்கிறோம். ஸோ 2000 ரூபீஸ் கிஃப்ட் வவுச்சர், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு கிஃப்ட் வவுச்சர் கண்டிப்பாக. இட்ஸ் கன்னி பி எ பிக் டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கலாம் ரொம்ப பெருமைப்படுறேன். நெருங்கின உறவினர் என்னுடைய மனைவி மாயாவுக்கும், மற்றும் இந்த மேடையில் நான் என்னை வரவழைத்த என்னுடைய உயிரில் மேலாண் நண்பர் விஷ்ணு பிரியாவுக்கும், மற்றும் திரைப்படத்தை சேர்ந்த சகிலா மேடத்துக்கும் வாசி மேடத்துக்கும், இங்கு வந்திருக்கும் திரையுலக அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும் என்று வேண்டி நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. சூப்பர் அண்ணா, அவார்ட் வாங்கியாச்சு, சூப்பராக பேசியாச்சு. ஓகே, அடுத்தது என்ன, பவர் ஸ்டார் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன அடுத்த கட்டம்? என்ன அடுத்த கட்டம்? ஒன்றும் இல்லை, சினிமாவில் நிறைய என்ன சாதிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு ரெண்டு படம் ஹீரோவாக பண்ணுறேன், கண்டிப்பாக பொங்கலுக்கு ஒன்று ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்து மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்து தொடர்ச்சியாக நான் உங்கள் முன்னால் வருஷம் வருஷம் வந்து நிற்கணுங்கிறது என்னுடைய ஆசை. வணக்கம். இப்போ வந்து அக்கா நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த கொடை இந்த கூலிங் கிளாஸு எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. எதுக்கு நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் நடித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்னை எல்லாரும் மறந்துட்டீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த அரோரா என்டர்பிரைசஸ் கலக்கல் காமெடி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது என் அன்பு தங்கை, கிட்டத்தட்ட ஒரு 25-20 வருஷத்துக்கு முன்னால் தெரியும், சகிலா என்னுடைய அன்பு சகோதரி. என்னை மறக்காமல் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு என் அன்பு சகோதரி சகிலாவை நான் மனசார வாழ்த்துறேன். காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் என்னோடய அன்பு தங்கை விஷ்ணு பிரியா, அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு சகிலாவும்
விஷ்ணுபிரியா எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா வந்துடணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னடா நம்மளையே சினிமா உலகம் மறந்துருச்சு போல் இருக்கே. மறக்கலைல்ல அந்த பாருங்க சாய் சக்தி, இவன் என் மருமகன். மருமகன்னா நான் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம்னு நினைக்காதீங்க. நான் கூட டவுட் பட்டுட்டேக்கா. ஓகே ஓகே ரிலாக்ஸ் ஆயிடு. அப்படிலாம் இல்லை, என் மருமகன்னா பொண்ணு இருந்தால் கொடுத்துருப்பேன். என்னடா அது என்ன சீரியல் எனக்கு மருமையை நடிச்சிய சன் டிவியில் வள்ளி சீரியல். அதில் சாய் சக்தி எனக்கு மருமகன். அவனும் எனக்கு ஃபோனில் பேசினேன். அதனால் என் அன்பு தங்கை சகிலா விஷ்ணு பிரியா சாய் சக்தி அவங்களுக்கு என்னோட மனசார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துறேன். என் பிள்ளைங்க என்னை கூட சின்ன பிள்ளைங்கள காட்பஸ் இது பண்ணுறேன், ப்ரெஸ்ஸிங் கொடுக்குறேன். இந்த கலக்கல் காமெடி 2024 அவார்டு கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி கூறி மறுபடியும் படத்துல எல்லாம் வருவேன் வருவேன் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறுவெளியீடு இன்று முதல் உங்கள் அபிமானத்தின் இறங்குகளில். டேஸ்ட் டெய்லி, டேஸ்ட் டெய்லி.